மாப்பிள்ள, ரொம்ப நாளாச்சு மாப்பிள்ள, எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு. திவ்யா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா மாமா. அதான் அபி இருக்கால மாப்பிள்ள. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டை அள்ளி வையா. சிட்டியில கைப்பிடி சோறை சாப்பிட்டு பழகின ஆளுங்க தாராளமா எப்படி சாப்பிடுறதுன்னு நாம சொல்லி கொடுப்போம். சரிங்க ஐயா, அள்ளி வையே. ஐயா, ரேகாமா விட நம்ம ஊர் கோழி அதிகமா சாப்பிடுதுயா. அள்ளி சாப்பிடுமா, அள்ளி சாப்பிடு. மண்வெட்டில மண் அள்ளி போடுற மாதிரி சோத்த கொட்டுறானுங்கக்கா. என் டயட்டு, ஜிம் ஒர்க் அவுட்டு எல்லாத்தையும் சாம்பார் ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. தம்பி, இலையில ஒண்ணு மிச்சம் வைக்க கூடாது, அமுட்டும் சாப்பிட்டுறணும். இலைய வச்சிடலாம்ல. என்னடா அண்ணா, மீஸ் அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன தம்பி? இந்த ஸ்பூனு ஸ்போர்க்கு ஏதாவது கிடைக்குமாண்ண? அப்படின்னா கிழிஞ்சுது. புதுவாடி தம்பி, கிழிய வாய்ப்பே இல்லையா? நீங்க போங்க. என்ன தம்பி? என்ன மனசுனா தம்பி, இந்த பிரெட்டு, பட்டரு, சீஸு, ஜாமுன்னு வெள்ளைக்காரன் சாப்பிட்றதா நம்ம சாப்பிட்டா இப்படி தான் லாரி டியூப் மாதிரி வயிறு ஊதிக்கும். எடுத்து சும்மா இங்கே பாரு, இப்படி சாப்பிடுதா? சாப்பிடுவோம். சரிண்ண, சாப்பிட்றேன். ரேகா, நல்ல தள்ளி உட்காந்து வசதியா சாப்பிடு. சூரிய பக்கத்துல தள்ளி உட்காருமா? சூர்யா, ரேகாவுக்கு நீ ஊட்டி விட்டாலும் நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டோம். என்னங்க மாப்பிள்ள, ரேகாவுக்கு ஊட்டி 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 விடுங்க. அம்மா, நீங்க செம்ம ரொமான்டிக் மாமா. மாப்பிள்ள, ஊர்ல நமக்கு ஒரு ரோமியோன்னு செல்ல பேர் இருக்குல்ல. கணேசா அண்ணே சொன்ன சாமியே சரணபையப்பான்னு சொன்ன.